ஆறு ஊராட்சிகளில் தொழிற்பேட்டை அமைக்க நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டு இருசக்கர வாகன பேரணி. கோவை மாவட்டம் அன்னூர் தாலுகாவில் பொகலூர், வடகலூர், குப்பனூர், அக்கரை, செங்கப்பள்ளி மற்றும் மேட்டுப்பாளையம் தாலுகா அளவில் வல்லேபாளையம், இலுப்பநத்தம் உள்ளிட்ட ஆறு ஊராட்சிகளில் தொழிற்பேட்டை அமைக்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் முடிவு செய்துள்ளது. அதற்காக நிலம் கையகப்படுத்துவதற்கான முதல்கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் தொழிற்பேட்டை அமைக்க நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேற்கண்ட ஆறு ஊராட்சிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இருசக்கர வாகன பேரணி, மாவட்ட ஆட்சியர் அலுவலக முற்றுகை உள்ளிட்ட பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தியிருந்தனர். அதன் பலனாக கோவை மாவட்ட ஆட்சியர் இப்பகுதியில் தொழிற்பேட்டை அமைக்கப்படாது என வாய்மொழியாக உறுதியளித்துள்ளார். இந்த உத்தரவினை அரசாணையாக வெளியிட வலியுறுத்தி நமது நிலம் நமது போராட்டக் குழு தலைவர் குமார ரவிக்குமார் தலைமையில் இன்று அக்கரை செங்கப்பள்ளி ஊராட்சியில் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஒன்றிணைந்து இருசக்கர வாகன பேரணி நடத்தினர். இப்பேரணியானது செங்கப்பள்ளியில் துவங்கி சொலவம்பாளையம், குப்பனூர், ஒட்டகமண்டலம் வழியாக பல்வேறு கிராமங்களில் சென்று இறுதியாக முடிவடைந்தது. இப்பேரணியில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பேரணியின் முடிவில் அனைத்து கிராமங்களிலும் நமது நிலம் நமது போராட்டக்குழு பாதகைகள் வைக்கப்பட்டன. அப்பொழுது கோவை மாவட்ட ஆட்சியர் சமீரன் கொடுத்த வாய்மொழி உத்தரவினை அரசாணையாக வெளியிட வலியுறுத்தி கோஷங்களும் எழுப்பப்பட்டன. நியூஸ் கியூ செய்திகளுக்காக மேட்டுப்பாளையம் செய்தியாளர் விஜயகுமார்.